அதானி அம்பானியை காப்பாற்ற நினைக்கும் மோடிக்கு ஊழலை பற்றி பேச எந்த உரிமையும் இல்லை என கூறியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் சட்டத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்க்கட்சியினரை பழிவாங்க நினைத்தால் நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டு மக்கள் மோடிக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என எச்சரித்துள்ளார். ஊழல் குறித்து நம்முடைய பிரதமர் பேசுவதற்கு தார்மீக உரிமையே கிடையாது அவருக்கு. ஏன்னா அவரே மிகப்பெரிய ஊழலுக்கு உடந்தையாக இருக்கிறார். தவறு செய்தவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒரு குற்றவாளியை பாதுகாப்பவனும் குற்றவாளி தான். ஆனால் பிரதமர் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அதானிக்கு ஏஜெண்டாக இருக்கார். ஊழலை ஒழிப்போம் அப்படிங்கிற பேரால் அந்த பிரிவை உளவுத்துறை நிறுவனங்களை வருமான வரித்துறையை வேகமாக நடவடிக்கை எடுத்து எதிர்கட்சிக்காரன் பூரா வீட்டில் எல்லாம் சோதனை போட்டு அவனையெல்லாம் கைது பண்ணி உள்ளே தள்ளுங்க, நான் வரப்போகிற நாடாளுமன்றத்தில் நான் ஜெயிச்சிருவேங்கிறதுக்கான ஏற்பாடு தான் நேற்று ஏற்பாடு. அவருடைய அறிவிப்புங்கிறது அதுதான். இப்படியெல்லாம் அரசியல் செய்து வெற்றி பெற முடியாது. பிரதமரும் அவருடைய ஆட்சியும் போய்கொண்டு இருக்கிற போக்கு என்பது மிக மிக தவறான போக்கு. சர்வதிகார பாசிச பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். சர்வதிகாரம் பாசிசம் ஒருபோதும் வெற்றி பெறாது. ஒரு நேர்மையான பிரதமர், ஜனநாயகத்தை நம்பிக்கையுள்ள பிரதமர் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லணும். அதற்கு மாறாக தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற காரணத்தினால் அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை பழிவாங்கி விடலாம் என்ற பிரதமர் அந்த முடிவுக்கு செல்வாரேயானால் இவர் நாட்டு மக்களால் பழிவாங்கப்படுவார். இவர் சட்டத்தால் மற்றவங்களை பழிவாங்கலாம், ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுக்கு இருக்கிற அதிகாரம் இருக்குல்ல, இந்த சட்டத்தை காட்டிலும் பிரதமருக்கு இன்றைக்கு இருக்கிற அதிகாரத்தை காட்டிலும் அதிக அதிகாரம் படைத்தவர்கள் மக்கள். அந்த மக்கள் வர்ற 24ல உரிய தண்டனையை வழங்குவார்கள்.